ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது பினிஸ்கர் சங்கதாஸ் ஜெர்மனிலேருந்து அவன் பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது பொருளாதாரத்தால் பின்னங்கிய மக்களுக்கு பண உதவியும், அதோடு வந்து ஒரு படிக்கிற பிள்ளைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் பாடசாலைகள் டியூஷனுக்கு போகிறதுக்கு வேண்டி வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறான். இப்போ வந்து டுமாலா சைக்கிளை வந்து பார்ப்போம்னா 44,000 ரூபா 45,000 ரூபா போகுது. எஃப்னால் வந்து வாங்குறதும் கஷ்டம், ஓட கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதோட வந்து பார்ப்போம்னா டுமாலா சைக்கிள் ஒரு சிறிது காலத்திலேயே வந்து பழுது ஆயிரும். இப்போ நாங்கள் வந்து ஜப்பான் சைக்கிள் வாங்கியிருக்கிறோம், விலையும் வந்து குறைவு 32,000 ரூபா தான் இந்த ஜப்பான் சைக்கிள், அதுவும் பெனசோனிக் பிராண்ட். அதாவது சைக்கிள் வந்து ஓடுறதுக்கு வந்து இலவாக இருக்கும், பாவனையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 5 வருட காலங்கள் 10 வருட காலங்களுக்கு இந்த சைக்கிளை வந்து கழுவிப்பட்டவே தேவையில்லை. இதுன்ற பில்லை காட்டன் ஸ்ரீ மோட்டோஸ்லான் வாங்கினான், 32,000 ரூபாக்கு தான் வந்து இந்த சைக்கிள் வாங்கியிருக்கிறோம். பாருங்க பில் காட்டன். இப்போ நாங்கள் வந்து இந்த சைக்கிளை இந்த தம்பிக்கு தான் கொடுக்க போகிறோம். இவர் வந்து பாடசாலைக்கு போகிறதுக்கு டியூஷனுக்கு போகிறது தான் வந்து இந்த சைக்கிள். வணக்கம், உங்களோட பேர் என்ன தம்பி? அபிஜித். எந்த பள்ளிக்கும் படிக்கிறீங்கள்? வட்டிகிந்து. இப்போ வட்டிகிந்துக்கு போகிறதுக்கு தான் பேருக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து பஸ்ஸில் போனீங்கள், பஸ்ஸில் போகிறவர். இப்போ இந்த சைக்கிளை வந்து வாங்கி தந்தது உங்களுக்கு வந்து ஜெர்மனியில் இருக்கிற பினிஸ்கர் சங்கதாஸ், இந்த அண்ணா தான் வாங்கி தந்துருக்கிறார். நன்றி. வணக்கம். இப்போ நாங்கள் வந்து பொன்னாலையில், பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலுக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அக்கா ஒரு ஆண்ட வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்கா வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம். இவ வந்து தன்னை பிள்ளையில படிப்பிக்கணுமன்றதுக்காக வந்து கூலி வேலைகளுக்கு போய், அதாவது உழைச்சி தான் வந்து பிள்ளையில படிப்பிக்கிறார். இவ அக்காண்ட கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். ஆனால் இந்த நிலைமையில வந்து நாடு பொருளாதாரத்தில் சரியான பின்தங்கி நிலையில காணப்படுது. ஒரு நாளைக்கு 2,000 ரூபா ஒரு குடும்ப செலவுக்கு தேவை, அதுவும் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அது சாப்பாட்டுக்கு தேவை. இவ இந்த வீட்டு தேவைகள் எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி நிலையத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களோட நிலப்பாடு தான் வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு இந்த அக்காட்ட கதை கேட்டு தெரிஞ்சு விடலாம் இந்த காணொலியில். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஜெனிதா. என்ன பேர்? ஜெனிதா. ஜெனிதா, நான் எனக்கு 3 பொம்பளை பிள்ளையா. என்னோட கணவன் விட்டுட்டு வேற கல்யாணம் செய்துட்டேன். அதனால நான் வழக்கு கொடுத்தேன். எனக்கு சரியான கஷ்டம், எனக்கு குடிக்கிறதுக்கு கிணறுகள் இல்லை. குடிக்கிற தண்ணியில எடுத்து தான் நாங்கள் குடிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி என்ன பாரத 9 பைப்பில் எவ்வளோ நேரம் அந்த தண்ணி தெரியும்? 1 மணி தான் தெரியும். 4 கேன் தான் நாங்கள் எடுக்கலாம், அதுக்கு மிஞ்சி எடுக்க இல்லாது. 4 கேன் எடுக்க முடியும். 4 கேன்டா ஒரு கேன் 20 லிட்டர் கேன்ல எடுத்து வந்து அதை உண்டை விட்டுற நாளைக்கு ஒவ்வொரு 4 மண்டில் உண்டை விட்டுற நாளைக்கு தான் குளிப்பினோம். குளிக்கக்குள்ள வசதிகள் இல்லை தண்ணி. எங்களுக்கு சரியான கஷ்டம் நிலைமையெல்லாம் இருக்கிறோம். மகளாக்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கே கஷ்டம். 3 பொம்பளை பிள்ளைகள். இப்போ நீங்கள் அந்த 80 லிட்டர் தண்ணி இல்லாமல் வந்து குளிக்கிறது எல்லாமே குளிச்சாலும் அதெல்லாம் என்ன செய்தாலும் என்னோட வீட்டை வந்து ஒரு கிணறு இல்லையா? உப்பு தண்ணி என்றாலும் இந்த கடற்கரை பக்கத்தில் நல்ல தண்ணி இருக்கா? அஞ்சலி பக்கங்கள் ஒரு இடம் இல்லை. அப்படி இல்லைன்னா அதில் வாங்க வேணும். வாங்கின தண்ணியும் தராயினமா? வாங்குற தண்ணியும் தரமா. அதில் வந்து இந்த பவுசர்ல எல்லாம் கொண்டு திரியவே இல்லை தண்ணி விற்கிறதுக்கு. அதில் வாங்க வேணும். எங்களுக்கு காசு இருந்த காசு அதுவே 1 லிட்டர் என்ன விலைக்கு விற்கிறவ? அதே முதல் 5 ரூபா கொடுத்தா இப்போ வில்லையானு சொல்லி ஏற்றிட்டாங்க. நாங்கள் அப்போ நீங்கள் வந்து என்ன வேலைக்கு போகிறீங்க? கூலி வேலையில் வீட்டு வேலை அப்படி வேலை? நாங்கள் என்ன வேலையானாலும் போவோம். வீட்டு வேலையில் வீட்டு வேலையில் இல்லை போகிறீங்களா? அப்படி டெய்லி வேலைக்கு அப்படி போவேன். இருந்துட்டு யாரும் கூப்பிட்டா தான் போவேன். மற்றபடி இல்லை. உங்கள் மிக்ஸுக்கு அம்மாவை தான் போவேன். அடுத்த வீட்டை போக கூடாது. அதுக்கு அந்தாலும் வேலை செய்வோம். அப்ப நீங்க வீட்டை வந்து என்ன சுய தொழில் என்ன செய்றீங்களா? அது கோழி வளர்க்கறது ஆடு ஒன்றுமே இல்ல. எங்களுக்கு வளர்க்கக்கூடிய சான்ஸ் இல்ல. எங்களுக்கு கோழி கூடு ஒன்றுமே இல்ல. வசதி இல்ல. வசதி இல்ல. அப்ப நீங்க அது வாங்கி தந்தா வளர்ப்பீங்களா? கோழி தந்தா வளர்ப்போம். வச்சிருப்போம். அக்கா நிலப்பாட்டை பாத்திருப்பீங்களா? அக்கா வீடு வந்து இதுதான் முன்னுக்கு வந்து ஒரு தகரம் போட்டு வச்சிருந்திருக்கீங்க. சாது ஒரு தகரத்தால் வந்து முன்னால் இறக்கி இருக்கணும். அதாவது இந்தியன் வீடு திட்டம் என்ன? இது இந்தியன். எவ்வளோ காலத்துக்கு மேலே இந்த வீடு கட்டினீங்க? கணவர் இருக்கே கட்டிட்டீங்களா? இல்லை கணவர் இருக்கே கட்டி தந்தவர் பிறவர் விட்டுட்டு போயிட்டேன். போயிட்டேன். 4 வயசுலேயே விட்டுட்டு போயிட்டேன். இப்போ வா பள்ளிக்கும் போகிறோம். இப்போ நே சரி போகிறோம். நே சரி இப்போ வாடா பள்ளிக்குள்ள செலவெல்லாம் கட்ட வேணும் காசுக்கு. சரியாக்கா, ஒன்றும் ஜோசிக்கா எங்கள் வயது ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்தோம். எங்களுக்கு கிணறுகளை மடித்து தந்து உங்களால் இயன்ற உதவியை செய்தாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள் வண்டி தர சொல்லி கேட்குறோம் நாங்கள். எங்களுக்கு அப்படி நாங்கள் வசதியாக இருக்கணும் வேண்டியில்லை. எங்களுக்கு உதவி செய்தோம் தான் சரி. எங்களை கோழி கூட
காசோ பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு விடக்கூடிய மாதிரி இருக்கவன் எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நான் தான் நிற்கணும், பள்ளிக்கூடத்தை தான் நிப்பாட்டி விடணும் இல்லைன்னு சொன்னேன். இல்லை படிக்கிற பிள்ளைன்றா படிப்பை நான் இனியமாக நிப்பாட்டுவேன், ஏதாவது யாராவது உதவி செய்வோம் நமக்கு. அவங்களை கட்டாமல் நாங்களும் வேறு எங்களால் முடிஞ்சால உதவிகளை செய்வோம். நீங்கள் பள்ளிக்கு போகிற பிள்ளையில நிப்பாட்டுவோம், நம்ம ரெண்டாவது படிக்கணும் அப்படிங்கிற அவள் படித்தா தான் உங்களோட எதிர்காலமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி உங்களோட நிலப்பாடு தான் அவைகளுக்கும் பெறும். எங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளை அதுக்கேற்ற உதவி செய்தால் சரி. மூத்தவாவும் சின்ன சின்ன வேலையை தான் போயிருக்கிறா, அவள் வலை என்ற உதவி செய்வாவா அதே மாதிரி எனக்கு செய்தார் மரங்களை கேட்டுக்கோ. சரியாக எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். இப்போ இந்த அக்காவுக்கு வந்து 10,000 ரூபா பண உதவி செய்கிறோம். இதக்கா வந்து ஜெர்மனியில் இருக்கிற பினிஸ்கர் சங்கதாஸ் அண்ணாண்ட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த 10,000 ரூபா பண உதவி செய்ய சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கும் இந்த 10,000 ரூபா பண உதவி செய்கிறேன். நன்றி. நாங்கள் வேலைக்கு ஒரு நாளைக்கு போனால் அடுத்த நாளைக்கு போவங்களும் காசு இல்லை, உதவி இல்லை, 800 ரூபா தான் சம்பளம் தருவோம். இந்த நேற்று போனாங்க, இன்றைக்கு வேலையில் நிற்கிறோம். அண்ணா எங்களுக்கு அந்த கஷ்ட நிலையில் எங்களுக்கு 10,000 ரூபா காசு தந்து உதவி செய்தவர் எங்களுக்கு, அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து மூளாயில் காளி கோயில் அடியில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆளுடைய வீட்டை வந்துருக்கிறோம். இதுதான் அந்த அக்கா வீடு. இந்த அக்கா வந்து பொருளாதாரத்தில் பின்னாங்க நிலையில காணப்படுறா. இந்த அக்கா தான் இப்போ கதை எடுத்து தெரிஞ்சு சொல்ல போகிறோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? சாய். உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்யற? கூலி வேலை செய்யற. கூலி வேலையில தான் செய்யற. இந்த வீட்டில் அவன் இருக்கிறீங்களா? இந்த வீட்டில எவ்வளவு காலமா இந்த வீட்டில இருக்கிறீங்க? மூன்று வருஷத்துக்கு. முன்னுக்கு இருக்கிற வீட்டு திட்ட வேலை என்ன முடியாம இருக்கு? முடியாம இருக்கு. அது அரைக்குற வேலை இருக்கு. வசதி இல்லாததுல அதை உயர்த்த முடியாம இருக்கு. செய்யலாமே. இப்போ கணவர் வந்து கூலி வேலையில என்ன மாதிரி வேலையில போறது? மேசன் வேலை. இப்போ நீங்கள் வந்து அதாவது சுயதொழில் ஒன்றும் செய்யலையா? வீட்டா கோழிகள் ஆடுகள் ஒன்றும் விளக்கு இல்லையா? இல்லை இல்லை, வளர்க்கல. வசதி படிக்கிறாவோ தங்கச்சி? நேசரிக்கு போகிறோம். இப்போ இந்த அக்காவும் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுறா. இந்த அக்காவுக்கும் வந்து இப்போ பண உதவி செய்கிறோம். அக்காவுக்கு வந்து 5,000 ரூபா பண உதவி செய்கிறோம். இதக்கா வந்து ஜெர்மனியில் இருக்கிற பினிஸ்கர் சங்கதாஸ் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த 5,000 ரூபா பண உதவி செய்ய சொல்லி நம்ம அந்த வகையில் வந்து உங்களுக்கும் தரோம். இந்த இடம் வந்து ஒரு பள்ளமான பிரதேசம் தான். வந்து மழை பெய்தா எல்லாம் வந்து உள்ள தண்ணி வந்துடுமா? இப்போ இந்த அக்கா சொன்னால் அதாவது வருஷப்பிறப்புக்கே நீங்கள் வீட்டில் இல்லைன்னு. வீட்டில் இல்லைன்னு இப்போ காலையில் மாட்டதால் வந்து சரியான கடும் மழை பெய்தது. அப்போ வந்து வருஷப்பிறப்புக்கே வீட்டை இல்லாமல் வெளியேறினவி. ஆமாண்டா இது ஒரு பள்ளமான இடம், இது ஃபுல்லாக தண்ணி தானே நிற்கும். ஃபுல்லாக தண்ணி பாசல் படி உள்ளு கேறிட்டு தண்ணி. அப்போ சின்ன ஆளுக்கு மேலே அது முட்டு. அப்போ சரியில்லைன்ட்டு அங்கே மாமி விட்டை போயிருந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சமைக்கும். அப்போ மேரி காலங்களில் எல்லாமே இங்கே இருக்கிற நீங்கள் மாமி விட்டா போயிருந்து அங்கே தான் இருக்கு. மாதம் இருந்துட்டு வெள்ளம் பார்த்தவங்க இருக்கும். வருவீங்க? சரியான வெள்ளம் கால் முழம் கால் முட்டை தான் வெள்ளம் வரும். மண் தான் பறிக்கணும்னா அதுக்கு வசதி இல்லாததுல நாங்கள் பறிக்கலாம். சரியக்கா. சரி. இப்போ நாங்கள் வந்து அராலியில் செட்டியார் மடம் என்ற இடத்துல வந்து ஒரு ஐயாண்டையும் ஒரு அம்மாண்டையும் ஒரு ஆண்டு விட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து காலநிலை மாற்றத்தால் வந்து ஒரே மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ இதான் அம்மாண்ட வீடு வந்து ஒரு வீட்டு திட்ட வீடு தான் கொடுத்துருக்கிறோம். அம்மா வந்து அதாவது 8 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்தவையாம் 5 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். அதை வந்து முழுமையாக இந்த வீட்டை வந்து அவர் பூர்த்தி செய்யலன்னும் சும்மா நெட்டுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம். வந்து இந்த ஜன்னல்கள் அதற்கெல்லாம் ஐயாவுக்கு வந்து காலையிலான்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அம்மா வந்து வாய்து போன இயலாத அம்மான்னு தான் சொல்லியிருக்கேன். மேலுக்கு வந்து இந்த பண உதவியை செய்ய போகிறோம். இதான் இந்த அம்மாண்டையும் ஐயாண்டையும் வீடு. இவ்வளோதான் இந்த அம்மா வந்து. வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்ன? சரோசாதேவி. நீங்கள் ஆறாரம்மா இந்த வீட்டில் இருக்கிறது? நாங்கள் 5 பேர், 3 பேர் கட்டப்பட்டுன்னா 2 பொம்பளை பிள்ளையாட்டு. 2 பொம்பளை பிள்ளையா. ஐயாண்ட பேர்ல என்ன வந்து? ஐயா ஒரு வேலையும் இல்லை. அப்போ உங்களோட குடும்ப வருமானம் சாப்பாடு செலவுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? சமத்தி காசும் அவருக்கு அந்த மாதாந்த பணம் கொஞ்சம் கிடைக்கிறோம். மாதாந்த பணம் மட்டும் எவ்வளோ கிடைக்கிறது? ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா 1,900 கிடைக்கும். அவ்வளோ அந்த அது வந்து கிடைக்கலாம் நாங்கள். இது சமத்தி வந்து எவ்வளோ தருவினோம்? அது இப்போ 3 பேர், 5 பேருக்கு தக்கதாக தருவினேன். எவ்வளவு ஒரு மாதத்துக்கு கிடைக்கும்? 2,500. அப்போ ஒரு 6,000 ரூபாவில் என்னண்டு உங்களோட குடும்பம்? 6,000 ரூபாவும் இல்லை, 5,000 ரூபாவில் என்னண்டு போகும் கூட? மகள் ஒரு ஆள் தையல் பழகி கொண்டு அவளுக்கு கொஞ்சம் சம்பளம் தான். அவங்க ஒரு 2,500-3,000 பழகி கொண்டு இருக்கிறான். படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும். படிச்ச முடிஞ்சு அவன் தையல் பழகம் போற இடங்களுக்கு ஒரு வசதி இல்லை, சைக்கிள் வசதி இல்லை. அப்போ 5,000 ரூபாலாம் 5,000-6,000 ரூபாலாம் கூட குடும்ப வருமானம் போகுது சாப்பாடு செலவு. அப்போ ஐயாவளை வந்து ஒரு வேலையிலும் செய்யலாம்? அவர் போக மாட்டேன். ஓ, ஒன்றுக்கும் போக மாட்டேன். நீங்கள் என்ன சுயதொழில என்ன செய்கிறீங்களா? கோழிகள் வளர்க்குறது, ஆடு மாடு ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் இப்போ இல்லை? வசதி இல்லை, விட்டுட்டேன். அப்போ வளர்த்ததுக்கு என்ன நடந்தது? அதான் அந்த முதல் வச்சிருந்தால அந்த அர்த்தங்கள் வந்து சரி. மற்ற கோழிகள் வளர முடியுமா? கூடு வளம் எல்லாமே இருக்கும். கூடு இல்லை, நான் கூட அடிச்சு தான் செய்வோம். கூடு அடிச்சு தான் செய்யுங்க. முதல்ல என்ன வளர்த்துறீங்க? சின்ன ஒரு கூடெலாம் வளர்த்தது. சின்ன ஒரு கூட போச்சு.
உங்களுக்கு எத்தனை வயசம்மா? எனக்கு 57. 57 வயசு. அப்போ மகள் வந்து தையல் பழகி கொண்டு இருக்கிறா, உங்களோட குடும்ப வருமானம் இப்படி தான் போய்க்கு. நிலமையில வந்து என்னண்டு 6000 ரூபாய்க்கு வந்து ஒரு 3-4 நாளைக்கு சாப்பிடலாம். அது என்னண்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு கடையில் கடனை காசு பண்ணி கொஞ்சம் கட்டுறாங்க. கடன்கள் வாங்கி தான் சாப்பாடுகள் அது செய்து நான் மதியம் சாப்பிட்டேன். இரவுக்கு என்ன காலம் முறைக்கு என்னண்ட யூஸ்னா தான் நீங்க சரியான பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையெல்லாம் காணப்படுறா. 6000 ரூபா தானே வந்து இவன் குடும்ப வருமானம். அதாவது சமுத்தியில வந்து கிடைக்கிற காசம், அதோட வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 2000 ரூபா கொடுக்குறவன், அந்த 2000 ரூபாயில இருந்தான் வந்து இவன் தான் வருமானம் போய்கொண்டு இருக்கு. இந்த காலத்தில் வந்து 1000 ரூபாக்கு ஒரு நாளைக்கு சாமான் வாங்கினாலே சாப்பிட்றதுக்கு பத்தாது. அந்த நிலப்பாடலையும் வந்து அம்மா வந்து 6000 ரூபாக்கு தரம் என்ற குடும்ப வருமானம் போது அம்மா சொன்ன கதையை கேட்க மிகவும் கவலையாக இருந்தது. நல்ல சாப்பாடுகள் சாப்பிடலாது, சில நேரம் பின்னேறம் மத்தியானதுக்கு என்ன சாப்பாடுண்டு இப்போ ஜோதிச்சு கொண்டு இருக்கிறோம்ன்ற அளவுக்கு அந்த அம்மா சொன்னவா கேட்கவே சரியான கவலையாக இருந்தது. இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் இப்போ பண உதவி செய்ய போகிறோம். இதம்மா வந்து ஜெர்மனியில் இருக்கிற பினிஸ்கர் சங்கதாஸ் அவற்ற பிறந்த நாளையும் முன்னிட்டு உங்களுக்கு இந்த பண அன்பளிப்பை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கும் இந்த பண அன்பளிப்பு தரோம். உங்களுக்கு இப்போ 10000 ரூபா பண உதவி செய்கிறோம். உங்களுக்கு மீண்டும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சலாம் உதவி செய்வோம். ஒன்றுக்குமே யோசிக்காதீங்கம்மா, இது ஒரு நல்ல கடவுள் துறை இருப்பேன். சரியம்மா, போயிட்டு வரோம். சரியம்மா, போயிட்டு வரோம். நாங்கள் வந்து சுன்னாகத்தில் முத்துகிருஷ்ணன் லைனில் வந்து ஒரு ஐயாண்டையும் ஒரு அம்மாவின்டையும் ஒரு ஆண்டு விட்டு தான் வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. உங்களோட பெயர் என்ன? சுசீலா. பாலகிருஷ்ணன் சுசீலா. பாலகிருஷ்ணன் சுசீலா. ஐயாண்ட பெயர்? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், நீங்களோட வருமானம் என்னது? நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? தேங்காய் வியாபாரம் செய்கிறீங்க. என்ன உங்களோட வீட்டை என்ன தோப்பு மாதிரி வச்சுக்கிறீங்களா இல்லது வாங்கி விற்கிறது? ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளவு உங்களுக்கு வருமானம் பெறும் சொல்லல? உங்களோட குடும்ப செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமா? நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சுய தொழில் ஒன்றும் செய்யலையா? அதாவது கோழி வளர்க்குறது, ஆடு மாடுகள் வளர்க்குறது அப்படி ஒன்றுமே இல்லை? உங்கள் பிள்ளைகள் இருக்கா? கல்யாணம் செய்யிட்டேன். படிக்கிற பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லை? இதென்ன உங்களோட சொந்த வீடு வளவா இல்லாது வாடகை தான் இருக்கிறீங்க? ஐயாக்கு எத்தனை வயசு? 69 வயசு. எந்த சந்தையில் வந்து நீங்கள் மரணமடைஞ்ச சந்தையெல்லாம் தேங்காய் வியாபாரம் வாங்கியதுலேயே வித்திருப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய் வந்து வாங்கி விற்பீங்க? ஒரு அளவாக வந்து ஒரு நாளைக்கு சராசரியா 100-150 தேங்காய் வாங்கி விற்பீங்க? இதில் வந்து இந்த அம்மாவுக்கும் இந்த ஐயாவுக்கும் வந்து பண உதவி செய்ய போகிறோம். இந்த ஐயான்ற கதையில் இந்த அம்மான்ற கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஐயாவுக்கு வந்து 69 வயசாக இருந்தாலும் ஐயா வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக மருதநாமடம் சந்தையில் தேங்காய் வியாபாரம் செய்கிறார், தேங்காயால் வாங்கி விற்கிறார். இந்த ஐயாக்கும் இந்த பண உதவி செய்கிறோம். இதையா வந்து ஜெர்மனியில் இருக்கிற பினிஸ்கர் சங்கதாஸ் அவன் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு 10000 ரூபா பண உதவி செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கும் இந்த 10000 ரூபா பண உதவி செய்கிறோம். பண உதவி செய்த ஆக்களுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி. சரியா, போயிட்டு வரோம். இப்போ இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் யார் யாருக்கு வந்து இந்த பண உதவி செய்த நாங்கள்ன்றதை, அதோட வந்து அந்த கல்வி வைக்கிற மாணவருக்கும் சைக்கிள் கொடுத்ததையும் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. இந்த அண்ணாக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தருங்கள். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.